ஹாய், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் எம்பி தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொரோனா பேஷண்ட்டுக்கு மருத்துவமனையில் எந்த மாதிரி உணவுலாம் தராங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மருத்துவமனையில் கொரோனா பேஷண்ட்டுக்கு காலையில் 7 மணிக்கு இஞ்சி தோளுடன் போட்ட எலுமிச்சப்பழத்தை கொதிக்க வச்சு சுடுதண்ணீர் கொடுக்குறாங்க. அடுத்தது காலையில் 8:30 மணிக்கு இட்லி சாம்பார் ஆனியன் சட்னி, அதுக்கப்புறமா 2 முட்டை தராங்க, பால் தராங்க, பழரசம் தராங்க. இது காலை உணவாக தராங்க. அடுத்தது 11 மணிக்கா அவங்களுக்கு மிளகு மஞ்சத்தூள் போட்ட சுடுதண்ணீர் கொடுக்குறாங்க. இது ரொம்ப தொண்டைக்கு இதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இது ஆன்டிபயோட்டிக் கூடன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மதியம் 1 மணிக்கு அவங்களுக்கு வந்து 2 சப்பாத்தி புதினா ரைஸ் தராங்க, 1 கப் கீரை கொடுக்குறாங்க, அவிச்ச காய்கறிகள் கொடுக்குறாங்க, மிளகு ரசம் கொடுக்குறாங்க, அப்புறம் அவிச்ச பொட்டுக்கடலை 1 கப் கொடுக்குறாங்க. இது மதிய உணவாக அவங்களுக்கு தரப்படுது. இது ரொம்ப சத்துள்ள உணவாக சொல்கிறாங்க. அடுத்தது 3 மணிக்கு வந்து அவங்களுக்கு மறுபடியும் மஞ்சள் மிளகு போட்ட சுடுதண்ணீர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா மாலை 4 மணிக்கா பருப்பு வகையான கடலை அவிச்சு கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து இரவு 7 மணிக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி உணவு வகை தராங்கன்னா, இட்லி தராங்க, சாம்பார், 2 சப்பாத்தி கொடுக்குறாங்க, ஆனியன் சட்னி, அதுக்கப்புறமா 1 முட்டை கொடுக்குறாங்க. இந்த சாப்பாடெல்லாம் சத்துணவு டாக்டரோட பரிந்துரைப்படி அவங்களுக்கு கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இதில் விட்டமின் டி சத்துக்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த கொரோனா காலத்தில் எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுக்கணும்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னா, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் ஏ, விட்டமின் சி, அப்புறம் ஜிங்க், இந்த மாதிரி சத்துக்கள் இருந்த உணவெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த சத்துக்களெல்லாம் நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கான்றதை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னா, ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்மோக் பண்ணும்போது உங்கள் நுரையீரல் தான் அதிகமாக பாதிக்கப்படுது. கொரோனா பேஷண்ட்டுக்கு முதல்ல கொரோனா கிருமிகள் வந்து நுரையீரலில் தான் முதல்ல போய் பாதிக்குது. அதனால் நீங்கள் அதிகமாக ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருந்தால் உங்களுக்கு கொரோனா வந்துட்டால் அது உங்கள் நுரையீரலில் பாதிக்கும் போது உங்கள் நுரையீரல் அந்தளவுக்கு பலமாக இருக்காது. அதனால் நீங்கள் ஸ்மோக்கிங்கே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா டாக்டருங்க ஆல்கஹால் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து மாமிச வகையில் பீஃபை வந்து டாக்டருங்க அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சுகர் பேஷண்ட் வந்து சுகர் சர்க்கரை கலக்காமல் தேன் கலந்து சாப்பிட சொல்கிறாங்க தேவைப்பட்டால். அதுக்கப்புறமா தினமும் 10 கிளாஸ் தண்ணீர் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப ஹைட்ரேட்டாக இருக்கும், அது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு டாக்டர் சொல்கிறாங்க. மிதமான வெயிலில் 10-15 நிமிஷம் நின்னிங்கன்னா விட்டமின் டி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி டாக்டருங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கொரோனா பேஷண்ட்டுகள் சாப்பிட வேண்டிய உணவு வகைகளும் அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்களும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. எல்லோரும் நம்ம சேனல் மிஸ்டர் எம்டி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.